Anna isn't here. Now Ruby Teresa. மட்டு எண் கணிதம் அப்படின்னாலே ரொம்ப அலர்ஜியா இருக்குது மிஸ், இந்த ஃபார்முலாலாம் இல்லாம கணக்கு செய்ய முடியுமா? அப்படி ஏதாவது சிம்பிள் மெத்தட் இருந்தா சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. உண்மையாலுமே நீங்க கேட்க கேட்க தான் வந்து நான் வந்து சிந்திக்கிறேன், நான் வந்து தேடுறேன் நிறையா. அதனால உங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். இன்னொன்னு சிம்பிளா செய்யலாண்டிக்கணும், ஒன் மார்க் எல்லாம் கேட்கும் போது நிறைய ஸ்டெப்ஸோட செய்யக்கூடாது. ஆக்சுவலா இருந்தாலும் கருத்து என்னன்றது தெரிஞ்சுக்கணும். சும்மாவும் சிம்பிளாவும் போயிட்டு இருந்தோம்னாலும் பெரிய கிளாஸ் போகும்போது ஒன்னும் தெரியாம போயிடும். இப்ப அதனால இந்த கருத்து என்னன்றதை படிச்சுக்கோங்க. ஏ காங்க்ருவன்ட், பி மட்டு என். இங்கிலீஷ்ல வந்து இத மாடுன்னு சொல்லுவாங்க. அடிக்கணும் என்னன்னு சொல்லுவாங்க, மாட் என் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஏ காங்க்ருவன்ட் டு பி மாட் என் அப்படி படிச்சுக்கோங்க. அப்பதான் பிளஸ் ஒன் பிளஸ் டூல போகும்போது என்பதன் பொருள் ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுபடும் எனலாம். அப்ப ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு கே என், என வகுத்தோம்னா நமக்கு கே கிடைக்கும் இல்லையா. கே என், கே ஆனது எதனுடைய உறுப்பு? முழுக்களினுடைய உறுப்பு. இதுதான் கணக்கு, இது அந்த அமைப்புலதான் இருக்குது. ஏ காங்க்ருவன்ட் டு பி, புரியுதுங்களா, மட்டு என் அப்படின்ற அமைப்புல இருக்குது. இதுல இந்த பி அப்படின்றது என்ன அப்படின்னா மீதி. இது என்னடி கண்ணு? மீதி, ரைட்டா? இது வந்து மீதி. மட்டு எட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்தெந்த எண்கள் வரும் அப்படின்னா பூஜ்ஜியத்திலிருந்து ஏழு வரைக்கும் வரும். பூஜ்ஜியத்திலிருந்து ஏழு வரைக்கும் பாருங்க, பூஜ்ஜியம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. கொஞ்சம் இந்த இடத்துல நல்லா கவனிங்கடா கண்ணா. எட்டு, இந்த இடத்துல என்ன வருது? எட்டுன்னு வரும்போது அது என்ன ஆயிடும்னா பூஜ்ஜியம் ஆயிடும். ஒன்பது அப்படின்னா அது ஒன்னு, புரியுதுங்களா. அடுத்தது பத்து அப்படின்னா ரெண்டு, பதினொன்னு அப்படின்னா மூணு, பன்னெண்டு அப்படின்னா நாலு, பதிமூணுன்னா அஞ்சு, பதினாலு அப்படின்னா ஆறு, பதினஞ்சுன்னா ஏழு, அடுத்தது பதினாறுனா என்னது? பூஜ்ஜியம். அப்ப எட்டினுடைய மடங்குகள் எது வந்தாலும் என்ன ஆயிடும்? பூஜ்ஜியம் ஆயிடும். அதை முதல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எட்டினுடைய மடங்குகள் வந்தாலே அது என்ன ஆயிடும்? பூஜ்ஜியம் ஆயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு மூணு சொல்லிக்கலாம். இப்ப ஒன்னு லடிக்கண்ணு, எழுபத்தி ஒன்னா? எட்டாம் வாய்ப்பாடு தெரியுமா தெரியாதா? தெரியலனாலுமே நம்ம எழுதிக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. எட்டு ஆறு நாலு ரெண்டு பூஜ்ஜியம், இது வந்து மெல்ல மலரும் மாணவர்களுக்காக. அதனால வாய்ப்பாடு தெரியற குழந்தைங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது. வாய்ப்பாடே தெரியலனாலும் இந்த மட்டு கணிதத்தை விட்டுற கூடாது. ரொம்ப எளிமையான ஒன்னு இது. பூஜ்ஜியம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு, அடுத்தடுத்த எண்கள் ஐந்தை தாண்டி வரும்போது அடுத்தடுத்த எண்கள். அடுத்த நாலுல தான் தொடங்கணும். நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வந்துருச்சா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐ எட்டு நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஏழு எட்டு ஐம்பத்தாறு எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஒன்பது எட்டு எழுபத்தி ரெண்டு பைத்தெட்டு எண்பது. நல்லா புரிஞ்சுதா? இப்ப எழுபத்தி ஒன்னா, இதுல எந்த எண் வரும் நீங்க நினைக்கிறீங்க? பாருங்க, இப்படியே பார்த்துட்டே வா பாக்கலாம். வெரி குட். எந்த எண் வரும்? அறுபத்தி நாலு. அப்ப அறுபத்தி நாலு வரும்போது அந்த மட்டு எட்டு வந்துகிட்டே இருக்குது, புரியுதுங்களா. முத ஓர் எட்டு ரெண்டு எட்டு மூ எட்டு நாலு எட்டு ஐ எட்டு ஆறு எட்டு ஏழு எட்டு 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 அறுபத்தி நாலு, புரியுதுங்களா. எட்டு எட்டு அறுபத்தி நாலு. இப்ப என்ன, ரெண்டு விதமா இதை செய்யலாம். அறுபத்தி நாலா, அதுக்கப்புறம் இங்க என்ன போட்டுக்கலாம்? அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி ஒன்னு. அப்ப எழுபத்தி ஒண்ணுக்கு நேரா என்னடி கண்ணு வந்துச்சு? ஏழு. அப்ப எக்ஸினுடைய மதிப்பு என்னடா கண்ணா? இது எப்படி எழுதுவோம் நம்ம? எழுபத்தி ஒன்னு காங்க்ருவன்ட் டு ஏழு மட்டு எட்டு. எவ்வளவு அழகா வந்துருச்சு பாரு. எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு.
ஏதாவது இதை யூஸ் பண்ணாமா? ஒண்ணும் இல்ல, அழகா இந்த வட்டத்திலேயே கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த வட்டம் போட்டதுனால உன் குழந்தைக்கு தெரியாத குழந்தை இப்படி வட்டம் போட்டு கண்டுபிடிச்சுக்கோ. இல்லையா 64 வந்துருச்சா? 64 வந்துருச்சா வரலையா? ரைட்டா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 71 இருந்து 64 கழிங்க, மீதி என்னது? 7. 7ன்றது என்னது? 8ஐ விட குறைவா தானே இருக்குது. புரியுதுங்களா? 8ஐ விட குறைவா தான் இருக்குது. அப்ப இது என்னது? மீதி. ரைட்டா அடிக்கண்ண? புரிஞ்சுதா புரியலையா? இது ஒரு மெத்தட். சரியா? இது ஒரு மெத்தட். இது மெத்தட் 1. அடுத்தது மெத்தட் 2. ஒண்ணும் இல்ல, அதுவும் அப்படிதான், 1 மார்க் தான். சிம்பிளா செஞ்சிடலாம். மெத்தட் 2 ரொம்ப சிம்பிள். நமக்கு தெரியும் 71 congruent to x மட்டு 8. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 8ஆல வகுபடும். ரைட்டா? அப்ப 71 வகுத்தல் 8. 8 8 64. மிச்சம் என்னது? 7. 7 எதை விட சிறியது? 8ஐ விட சிறியது. ஏன்னா 8ன்னு வரும்போது என்ன ஆயிடும்? பூஜ்யம் ஆயிடும். புரியுதுங்களா? மட்டு 8னா 8. இப்ப மட்டு 4னா 4 வரும்போது என்ன ஆகும்? 4னுடைய மடங்குகளுக்கு எல்லாம் பூஜ்யம் ஆகும். மட்டு 8னா அது வரும்போது பூஜ்யம் ஆகும். புரியுதா புரியலையா அடிக்கணு? ரைட்டா? இப்ப இது என்னது? இது மீதி. இது என்னது? மீதி. அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம்? 71 congruent to 7 மட்டு 8. எனவே புரியுதுங்களா? தேர்ஃபோர் எக்ஸின் மதிப்பு கீழே கூட எழுதிக்கலாம். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அடிக்கண்ண? 7. வந்துருச்சா? ரெண்டாவது மெத்தட் ஈஸியா இருக்குதா? இது மெத்தட் 2. அடுத்தது இன்னும் கொஞ்சம் நம்ம கணக்குல இருக்கிற மாதிரி கொஞ்சம் செய்யணும் அப்படின்னா நல்லா கவனி. 71 congruent to x மட்டு 8. இது என்னது? மெத்தட் 3. எப்படி வேணுமோ அப்படி செஞ்சு கொடுக்கணும். சரியா? மட்டு 8. இது ஒண்ணும் இல்ல, நம்ம ஏற்கனவே படிச்சோம். ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல சொன்னோமா என்னது? ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுபடும் ஈக்குவல் டு என்னது? கே. ஏ மைனஸ் பி டிவைடட் பை என் ஈக்குவல் டு கே. எப்ப? ஏ காங்குருவன் டு பி மட்டு என். அந்த அமைப்புல தானே இருக்குது இது. ஏ காங்குருவன் டு பி மட்டு என். இந்த பீன்றது என்னது? மீதி. பீன்றது என்னது? மீதி. புரியுதுங்களா? அப்ப ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என் கே. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என் கே. அப்ப அதான் எழுத போறோம். 71 கழித்தல் எக்ஸ் டிவைடட் பை 8. டிவைடட் பை 8 ஈக்குவல் டு என்ன அடிக்கண்ண? கே. அப்ப என்ன அர்த்தம்? 71 கழித்தல் எக்ஸ் ஈக்குவல் டு 8 கே. என்னது? 8 கே. இதுலயும் அப்படிதான். இது டைரக்டா, அதாவது என்ன அர்த்தம்? 8னுடைய மடங்குகள். 71 கழித்தல் எக்ஸ் என்பது, புரியுதுங்களா? 71 கழித்தல் எக்ஸ் என்பது எதனுடைய மடங்குகள்? 8ன் மடங்குகள். அதனால டைரக்டா கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதுங்களா? இல்ல அப்படின்னா இது புரிதலுக்காக எழுதியிருக்கேன். இப்ப என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்ப 71 கழித்தல் 8 கே ஈக்குவல் டு எக்ஸ். இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம், இதை இங்க கொண்டு போயிடுறோம். எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். இப்ப கே இருக்கிற இடத்துல வாய்ப்பாடு வேற ஒண்ணும் கிடையாது. கே ஈக்குவல் டு 1 2 3 இப்படி சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டே வரும். இவருங்க 8 போடுறான். இந்த இடத்துல என்ன போடுறான்? 8 போடுறான். ஏன்னா 8 8 போது என்ன ஆகுது? மறுபடி 8ஆல வகுப்படுற மாதிரி. அதாவது மீதி எதை விட சிறியதாக வரணும்,
இந்த மட்டுல கொடுத்திருக்க கூடிய மதிப்பை விட சிறியதா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப என்னது? எட்டு பெருக்கல் எட்டு. புரியுதுங்களா? எட்டு பெருக்கல் எட்டு ஈக்குவல் டு எக்ஸ். 71 கழித்தல் 64 ஈக்குவல் டு எக்ஸ். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 71 கழித்தல் 64 எவ்வளவு அடி கண்ணு? 7. புரியுதா புரியலையா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, என்னன்னு கேட்டிருந்தாங்க கணக்குல பாருங்க. நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகை முழு என்னடி கண்ணு கேட்டிருக்காங்க? குறைந்தபட்ச மிகை முழு. அதனால நம்ம என்ன என்ன சொல்றோம் நம்ம இங்க? 7. எக்ஸ் ஈக்குவல் டு 7. நீ கேட்கலாம், ஏன் மிஸ் வந்து இங்க ஏழுன்னு கொடுத்தீங்க, இங்க எட்டு எட்டுன்னு போட்டீங்க, ஏன் கேக் ஒண்ணு போடக்கூடாதானா? இங்க பாருங்க, இந்த இடத்துல செஞ்சு காட்டுறேன். 71 மைனஸ் 8 பெருக்கல் ஒன்னுன்னு போடலாம், போடக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. ஆனா 71 மைனஸ் 8 அப்படின்னு வரும்போது எக்ஸுக்கு என்ன மதிப்பு வருது? 63 வருது. அப்ப என்ன அது? இப்ப பாருங்க, அப்படியே 8 வரைக்கும் போடும்போது தான் இங்க என்ன வந்துச்சு? குறைவா வந்துச்சு. புரியுதுங்களா? குறைவா வந்துச்சு. எதை விட? எட்டை விட. மட்டு எட்டை விட குறைவா வரணும். எட்டுன்னு வந்தா மீதின்றது என்னது? குறைவா வரணும். இப்ப 63-னா மறுபடியும் இது எட்டாம் வாய்ப்பாட்டுல வகுபடுமா வகுபடாதா? வகுபடும். அதனாலதான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டு போட்டவனே என்ன ஆயிடுச்சு? 7 வந்துருச்சு. அதனால எக்ஸினுடைய மிக குறைந்த மதிப்புனா 7. அதுதான் கரெக்டான. அதனால 1 போட்டு 2 போட்டு அது கரெக்ட்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இவங்க குறைந்ததுன்னு கேட்டுட்டாங்க. என்ன கேட்டாங்க? குறைந்தபட்ச மிகை முழுன்னு கேட்டிருக்காங்க. அதனால 7 தான் ஆன்சர். புரிஞ்சுதா? இன்னொன்னு பாருங்க, இப்ப இந்த மெத்தட்ல போடும்போது நமக்கே தெரிஞ்சிடும். இன்னொன்னு மீதியானது இந்த எட்டை விட சிறியதா வரணும். சரியா அடிக்கணும். அதனால உனக்கு இதுல எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் போட்டுக்கோங்க. ரைட்?